நாடு முழுவதும் நாளை இரவு முதல் முழு நாள் பயண தடை, ராணுவ தளபதி அறிவிப்பு. திடீரென அமெரிக்கா பறந்தார் பசில், பின்னணியில் நடக்கப் போவது என்ன? மீண்டும் அமுலுக்கு வரும் அடையாளையாட்டை பயணம். கொரோனா நோயாளிகளில் ஆக்சிஜன் தேவையான தொடர்பான தகவல் வெளிவந்தது. வயோதிபர்களுக்கே அதிகளவு ஆபத்து, ராஜாங்க அமைச்சர் தகவல். வவுனியா வைத்தியசாலை இரு வைத்தியர்கள் உட்பட ஐவருக்கு கோவிட் தொற்று உறுதி. யாழில் இராணுவத்தினரால் நகரப்பகுதி கிருமி தொற்று நீக்கும் பணி முன்னெடுப்பு. கொரோனாவால் பலியாகிக் கொண்டிருப்பவர்களுக்கு கோட்டாபயவை பொறுப்பு, தோல்வியடைந்தார் ஜனாதிபதி அனுரகுமார பதில். மகிந்தவை சந்தித்து பேசிய சீன தூதுவர். இலங்கையில் இரு நாட்களில் 49 பேரை பலியெடுத்து கோவிட் வைரஸ். நாடு முழுவதிலும் நாளை இரவு 11 மணி முதல் எதிர்வரும் 17 தேதி திங்கட்கிழமை அதிகாலை 4 மணி வரையில் பயண தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். எனினும் அத்தியாவசிய சேவைகள் மற்றும் உணவுப் பொருள் விநியோக நடவடிக்கைகளுக்கு தடையில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த காலப்பகுதியில் மேல்மாகாணத்தில் செலுத்தப்படும் தடுப்பூசி தொடர்ந்தும் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இன்று முதல் எதிர்வரும் 31 தேதி வரை தினமும் இரவு 11 மணி முதல் அதிகாலை 4 மணி வரையும் பயண தடை நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி செயலணியின் தலைவருமான பசில் ராஜபக்சே இன்று அதிகாலை அவசரமாக அமெரிக்கா சென்றுள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. கோவிட் தடுப்புக்கான நடவடிக்கைகள் ஜனாதிபதியினால் பசில் ராஜபக்சேவிற்கு கையளிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் அமெரிக்கா நோக்கி பயணித்துள்ளதாக அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. எனினும் சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்காக பசில் ராஜபக்சே அமெரிக்கா நோக்கி பயணித்துள்ளதாக அவருக்கு நெருக்கமான ஒருவர் தெரிவித்துள்ளார். கடந்த செப்டம்பர் மாதமும் அதேபோல கடந்த ஏப்ரல் மாதம் பசில் ராஜபக்சே அமெரிக்காவுக்கான பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். எனினும் நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை காரணமாக பயணத்தை ரத்து செய்திருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று புதன்கிழமை அமெரிக்காவுக்கு சென்றுள்ள பசில் ராஜபக்சே ஒரு மாதம் வரை அங்கு தங்க உள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. நாளை முதல் எதிர்வரும் 31 தேதி வரை அத்தியாவசிய தேவைகள் தவிர்ந்த ஏனைய தேவைகளுக்காக தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கத்தின்படியே வெளியே செல்ல முடியும் என போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோகன் தெரிவித்துள்ளார். போலீஸ் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது போலீஸ் பேச்சாளர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இதற்கமைய தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கமான 1, 3, 5, 7, 9 எனும் ஒற்றை இலக்கம் உள்ளவர்கள் ஒற்றை நாட்களிலும், 0, 2, 4, 6, 8 எனும் இரட்டை எண்களை தேசிய அடையாள அட்டையின் இறுதி இலக்கமாக கொண்டிருப்பின் இரட்டை நாட்களிலும் அத்தியாவசியம் மற்ற தேவைகளுக்காக செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்றுக்குள்ளான நோயாளிகளில் 17% பேரின் சிகிச்சைக்கு ஆக்சிஜன் தேவைப்படுவதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். அவர்களில் 4% முதல் 5% வரையிலான நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுகளுக்கு அனுப்பப்படுவதாக ஆரம்ப சுகாதார தொற்று நோய்கள் மற்றும் கோவிட் நோய் கட்டுப்பாடு ராஜாங்க அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து கோவிட் நோயாளிகளில் சுமார் 25 முதல் 28 வரையிலானோர் அறிகுறிகளாக உள்ளார்கள். கொரோனா வைரசின் 3வது அலையை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் மற்றும் செயல்படுத்தப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு செய்கிறார் ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சுதர்சினி பெராண்டபுள்ளை தலைமையில் நேற்று தினம் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. கோவிட் பரவும் வேகம், PCR சாத்தியக்கூறு, தனிமைப்படுத்தல், மருத்துவமனையில் சேர்க்கப்படுதல் மற்றும் சிகிச்சை, ஆக்சிஜன் அளவு மற்றும் இறப்பு விகிதம் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டது. கடுமையான கட்டுப்பாடுகள் அல்லது முழுமையாக நாட்டை முழக்கம் செயற்பாடு ஏற்பட்டால் செயல்படுத்த வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் பொது சுகாதார வழிகாட்டுதல்களை வெளியிடுவதிலும் கவனம் செலுத்தப்பட்டது. கோவிட் பெருந்தொற்று காரணமாக வயோதிபர்களுக்கே அதிகளவு ஆபத்து காணப்படுகிறது என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெனாண்டோபுள்ளை தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் போது சற்று முன்னர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இளையவர்களை விட வயது முதிர்ந்தவர்கள் மரணிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் கோவிட் காரணமாக இளையோருக்கு ஆபத்து அதிகம் என பேசப்பட்ட போதிலும் உயிரிழப்பு குறித்து புள்ளி விவர தகவலின் அடிப்படையில் அதிகளவான வயோதிபர்களே உயிரிழந்து வருகின்றனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை மக்கள்
மக்கள் முழு அளவில் பின்பற்ற வேண்டும் எனவும் வயோதிபர்களை பாதுகாக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தியாவசியமற்ற வகையில் மக்கள் அதிக அளவில் சரிந்துள்ள பகுதிகளுக்கான பயணங்களை தவிர்க்குமாறும் அவர் மேலும் கோரியுள்ளார். வவுனியா வைத்தியசாலையில் இரு வைத்தியர்கள் உட்பட 5 பேருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வவுனியாவில் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனையின் முடிவுகள் இன்று காலை வெளியாகின. அதில் வவுனியா வைத்தியசாலையின் 14 விடுதியில் கடமையாற்றும் இரு வைத்தியர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் வைத்தியசாலையில் பணியாற்றும் 3 தாதியர்களுக்கும் கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நேற்றும் வவுனியா வைத்தியசாலையில் இரு தாதியர்களுக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடு பூராகவும் கோவிட் தொற்று தீவிரமாக பரவி வரும் நிலையில் யாழ் மாவட்டத்தில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக யாழ் நகர்ப்பகுதியில் மக்கள் அதிகளவில் ஒன்று கூடும் இடங்களில் கிருமி தொற்று நீக்கும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த நடவடிக்கை இராணுவத்தினரால் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி மேயர் ஜெனரல் பிரியந்த பெரேராவின் வழிகாட்டுதலின் கீழ் இராணுவத்தின் 51வது படைப்பிரிவு தளபதியின் நெறிப்படத்தலில் 512வது பிரிக்கெட் பிரிவால் யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் நீரூற்றி கழுவப்பட்டு கிருமி தொற்றை நீக்கி மருந்து விசிறும் செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ் நகரில் பொதுமக்கள் அதிகமாக ஒன்று கூடும் யாழ்ப்பாண மத்திய பேருந்து நிலையம், கஸ்தூரியார் வீதி, மின்சார நிலைய வீதி, ஆஸ்பத்திரி வீதி ஆகிய வீதிகள் இன்று காலை இராணுவத்தினரால் நீரூற்றி சுத்தம் செய்யப்பட்டு கிருமி தொற்றை நீக்கி மருந்து விசிறும் செயற்பாடு இடம்பெற்றுள்ளது. யாழ் மாவட்டத்தில் அண்மைய நாட்களில் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் முகமாக யாழ்ப்பாண மாவட்டத்தின் அனைத்து இடங்களிலும் இராணுவத்தினரால் இவ்வாறான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கோவிட் தொற்றின் காரணமாக பதிவாகும் ஒவ்வொரு உயிரிழப்புகளுக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அவர் தலைமையிலான நிர்வாகமும் பொறுப்பு கூற வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், இலங்கையில் கோவிட் தொற்றின் காரணமாக பதிவாகும் ஒவ்வொரு உயிரிழப்புகளுக்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவும் அவர் தலைமையிலான நிர்வாகமும் பொறுப்பு கூற வேண்டும். பிறந்து சில மாதங்கள் என குழந்தைகளும் பிறக்கும் முன்னரே தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளுக்கும் உயிரிழப்பு என்பது சாதாரண விடியமல்ல. இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு இலக்கம் மாத்திரமே ஆகும். ஆனால் மனிதாபிமானத்துடன் பார்க்க வேண்டிய விடியமாகும். பிறந்து சில மாதங்களான குழந்தைகளும் பிறக்கும் முன்னரே தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தைகளும் உயிரிழப்பது என்பது சாதாரணமான விடயமல்ல. இந்த அரசாங்கத்திற்கு இது ஒரு இலக்கம் மாத்திரமே ஆகும். ஆனால் இது மனிதாபிமானத்துடன் பார்க்க வேண்டிய விடயமாகும். உயிரிழப்புகள் மீது ஆட்சியாளர்கள் கருத்தனை செலுத்த வேண்டும். குறிப்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடமே இதனை வலியுறுத்துகின்றோம். இலங்கையில் பதிவாகின்ற மரணங்களை இந்தியாவுடன் ஒப்பிட்டு அந்நாட்டில் நாளாந்த 3000 மரணங்கள் பதிவாகின்றன. ஆனால் இலங்கையில் 20 மரணங்களை பதிவாகின்றன என்று கூறுவது முட்டாள்தனமாகும். வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு புதிய அரசியல் பிரவேசம் நிச்சயம் தேவை. முன்னாள் ஜனாதிபதி ஜேஆர் ஜயவர்தன பிரதிகள் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கூறினார். இன்று கோட்டாபய ராஜபக்ச நேரடியாக அதனை கூறவில்லை. ஆனால் அதே போக்கில் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். கோவிட் பரவலை கட்டுப்படுத்தி மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் எவ்வகையான தீர்மானங்களை எடுத்தாலும் அதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க ஏவிபி தயாராக உள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கைக்கான சீன தூதுவர் சி யங் கோங் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு அலரி மாளிகையில் இன்று நடைபெற்றுள்ளதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் கொரோனா தொற்று அதிகரித்துக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் நாட்டில் பொருளாதார மற்றும் சுகாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கும் நிலையிலும் பிரதமரை சீன தூதுவர் சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுவேளை சீனாவிடம் இலங்கை நெருங்கிச் செல்வதாகவும் சீனாவின் காலனியாக இலங்கை மாறிக்கொண்டிருப்பதாகவும் விமர்சனங்கள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கையில் கடந்த 2 நாட்களில் 49 கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. இதன்படி நாட்டில் கோவிட் தொற்றால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 850 அதிகரித்துள்ளது. நேற்று 23 கோவிட் மரணங்களும் நேற்று முன்தினம் 26 கோவிட் மரணங்களும் பதிவாகியுள்ளன. இந்த தகவலை அரச தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. நேற்று முன்தினமே நாட்டில் அதிகளவு கோவிட் மரணங்கள் பதிவாகியுள்ளன. வத்தேகம பகுதியைச் சேர்ந்த 3 மாத குழந்தை ஒன்றும் கோவிட் வைரஸ் தொற்றுக்கு இலக்காகி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளது. அத்துடன் அன்றைய தினம் 14 ஆண்களும் 11 பெண்களும் உயிரிழந்துள்ளார்கள். இதேவேளை நேற்று 15 ஆண்களும் 8 பெண்களும் என 23 பேர் கோவிட் தொற்றால் உயிரிழந்துள்ளார்கள். இலங்கையில் 2021 ஜனவரி மாதம் முதல் மே மாதம் 12 தேதி வரை 82,598 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்றியுள்ளது என புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி ஜனவரி மாதம் 20,696 பேரும், பிப்ரவரி மாதம் 19,085 பேரும், மார்ச் மாதம் 9,463 பேரும், ஏப்ரல் மாதம் 15,440 பேரும் கோவிட்டால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அத்துடன் இம்மாதத்தில் மே 1 முதல் 11 தேதி காலை வரையில் 22,914 பேருக்கு கோவிட் வைரஸ் தொற்றியுள்ளது. மேல் மாகாணத்திலேயே அதிகளவிலான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள்.
நாடு முழுவதும் நாளை இரவு முதல் முழு நாள் பயண தடை. ராணுவ தளபதி அறிவிப்பு. திடீரென அமெரிக்கா பறந்தார் பசில், பின்னணியில் நடக்கப் போவது என்ன? மீண்டும் அமுலுக்கு வரும் அடையாளையாட்டை பயணம். கொரோனா நோயாளிகளில் ஆக்சிஜன் தேவையான தொடர்பான தகவல் வெளிவந்தது. வயோதிபர்களுக்கே அதிகளவு ஆபத்து, ராஜாங்க அமைச்சர் தகவல். வவுனியா வைத்தியசாலை இரு வைத்தியர்கள் உட்பட ஐவருக்கு கோவிட் தொற்று உறுதி. யாழில் இராணுவத்தினரால் நகரப்பகுதி கிருமி தொற்று நீக்கும் பணி முன்னெடுப்பு. கொரோனாவால் பலியாகிக் கொண்டிருப்பவர்களுக்கு கோட்டாபயவை பொறுப்பு, தோல்வியடைந்தார் ஜனாதிபதி அனுரகுமார பதில். மகிந்தவை சந்தித்து பேசிய சீன தூதுவர். இலங்கையில் இரு நாட்களில் 49 பேரை பலியெடுத்து கோவிட் வைரஸ்.